நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கியதாக வெளியிட்ட அறிவிப்பு ஏற்கனவே திமுக தலைவர் முக ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் இருக்கும் சூழலில் ரஜினியுடன் ஸ்டாலினின் மூத்த சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முக அழகிரி கைகோர்க்கும் வாய்ப்பு அதிகரிப்பதால் மேலும் கலக்கத்தில் இருக்கிறார் ஸ்டாலின். 40 ஆண்டுகளாக தென் மாவட்டங்களில் திமுகவை இயக்கியவர் அழகிரி. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கும் திமுகவின் மொத்த அமைப்பையும் கட்சியின் நிர்வாகிகளையும் செயல்பாடுகளையும் நன்றாக அறிந்தவர் அவர். பல சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவின் வியூகத்தையும் கூடவே இருந்து வகுத்து செயல்படுத்தியதில் முன்னிலை வகிப்பவர். திமுகவை எப்படி தோற்கடிப்பது என்பதையும் முழுமையாக அறிந்தவராகவும் அழகிரி இருக்கிறார். திமுக தலைவர் மு கருணாநிதி இருந்த காலத்திலேயே ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் தலைமை பதவியை கைப்பற்றுவதில் கடும் போட்டி இருந்தது. ஆனால் கருணாநிதி தொடர்ந்து ஸ்டாலினையே தனது வாரிசாக வளர்த்து வந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் கருணாநிதியுடன் நேரடியாகவே மோதினார் அழகிரி. இதனால் திமுகவிலிருந்து அழகிரி நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டார். கருணாநிதியின் மறைவுக்கு பின்பு தன்னை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் கோரிக்கை வைத்தார் அழகிரி. நெடுங்காலமாக இந்த கோரிக்கையை ஸ்டாலின் ஏற்காத நிலையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக பெரும் தோல்வி அடையும் என்று கூறினார். ஆனால் அழகிரி எதிர்பார்த்தது நடக்கவில்லை. இதற்கு பிறகு தன்னுடைய மகன் துரை தயாநிதியை திமுகவில் சேர்க்குமாறு குடும்பத்தினரை வற்புறுத்தினார். அழகிரியின் கோரிக்கையை கருணாநிதி குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த கோரிக்கையை ஸ்டாலினின் குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டாலின் தற்போது தனது மகன் உதயநிதியை தனது அரசியல் வாரிசாக வளர்த்து வருகிறார். அழகிரியின் மகன் துரை தயாநிதியை திமுகவில் சேர்த்தால் அவர் உதயநிதிக்கு போட்டியாக இருப்பார் என்பதால் உதயநிதி இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் கடும் கோபத்தில் இருக்கும் அழகிரி வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக களமிறங்கி திமுகவின் ஓட்டுகளை பிரித்து ஸ்டாலினின் முதல்வர் கனவை காலியாக்குவதில் தீவிரமாக இருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது பங்கு இருக்கும் என ஏற்கனவே அறிவித்துவிட்டார். இதனிடையில் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதாக அறிவித்துள்ளது அழகிரியை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட காலத்திலிருந்தே ரஜினிகாந்தும் அழகிரியும் நண்பர்களாக இருந்தார்கள். கருணாநிதி மறைவுக்கு பின்னும் இருவரும் அவ்வப்போது சந்தித்து பேசி வந்தார்கள். தற்போது ரஜினியும் அரசியல் கட்சி தொடங்குவதால் அவருடன் இணைந்து செயல்பட்டு திமுகவை தோற்கடிக்கலாம் என்று அழகிரி தீவிரமாக இருக்கிறார். இதுவரை அழகிரி மட்டும் தனக்கு எதிராக களம் இறங்குபவர் என்று ஸ்டாலின் எதிர்பார்த்திருந்தார். திமுகவின் வலிமையான கட்டமைப்பும் உதயசூரியன் சின்னமும் தன்னிடம் இருப்பதாலும் பெருமளவு வாக்குகளை பிரிக்கும் அளவு அழகிரிக்கு இல்லை என்பதாலும் ஸ்டாலினும் உதயநிதியும் அழகிரியை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது ரஜினியின் முகமும் அழகிரியின் அரசியல் அனுபவமும் இணைவதால் நெருக்கடி உருவாகியுள்ளது. ரஜினியுடன் இணையும் போது தனது மகன் துரைதயாநிதியை உதயநிதிக்கு போட்டியாக அழகிரி களம் இறக்குவார் என்று தெரிகிறது. இதனால் உதயநிதியின் அடாவடியான நடவடிக்கையாலும் பாதிக்கப்பட்ட திமுகவினர் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளார்கள். வேறு வழியில்லாமல் உதயநிதியால் ஓரம் கட்டப்பட்டு உள்ள குமுறலுடன் கட்சியில் அழகிரியின் புதிய அணிக்கு மாறி உதயநிதியின் கொட்டத்தை அடக்க தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தான் ஆகிவிட்டதாகவே கருதி கொண்ட ஸ்டாலின் கூட்டணி கட்சியினரை கூட மதிக்காமல் இருந்தார். அவரது கனவில் இடிவிடுந்தது போல நடிகர் ரஜினிகாந்த் தனது அரசியல் வருகையை அறிவித்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார். இடிமேல் இடி விழுந்தது போல தற்போது அழகிரியும் ரஜினிகாந்துடன் இணையப் போகிறார் என்ற தகவல் அவரை மேலும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரஜினிகாந்துடன் அழகிரி இணைவதால் தற்போதைய வானிலை அறிக்கை போல தமிழகமெங்கும் பரவலாகவும் தென் மாவட்டங்களில் மிகவும் கடுமையாகவும் திமுக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பறிபோகும் என்பதாலும் மூத்த தலைவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். குடும்பத்தில் நடக்கும் குடும்பப்பிடி சண்டையால் பல குடும்ப ரகசியங்கள் பகிரங்கமாக பேசப்படும் என்று கருதப்பட்டு வருகிறது. இதனால் திமுகவின் மீது மக்களுக்கு பெரும் எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படுவதால் வரும் தேர்தலில் திமுக தோற்கும் என்று தலைவர்களும் தொண்டர்களும் அச்சத்தில் இருக்கிறார்கள்.